காவேரி ஆணைய மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, எத்தனை மாதம் டைம் கேட்டுக்கிறாங்க? மூணு மாதம். ஆக 3 மாதத்துக்குள்ள கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவடைந்துவிடும். ஆகவே தேர்தலை மனசில் விட்டு அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை பழிவாங்கக்கூடிய வகையில் மத்திய அரசு அணுகி கொண்டிருக்கிறதற்கு இது கட்ட வெளிச்சமாக தெரியும். அதாவது இப்போ வந்து வழக்கம் கேட்டு 6 மாதம் டைம் கேட்டு மத்திய அரசு சொல்லுது, கடைசி சாகர நேரத்தில் சங்கராசங்கரான் சொல்கிற மாதிரி கடைசி நேரத்தில் தான் கண்டெம்ட்டுகள் போயிருக்கிறாங்களா? அழகாக போட்டுருக்காங்க. இதை வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சட்டமன்ற கூட்டத்தில் நான் சொன்னேன் கண்டெம்ட்டு போகணும்னு சொல்லி, ஆனால் கடைசி நிமிஷத்தில் தான் போயிருக்கிறாங்க. ஆக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொண்டு ஒரு கபட நாடகத்தை நடத்தி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள் என்பது தான் இருக்கும். சொல்லுங்க, நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு கபட நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக மாநிலமும் மத்திய அரசும் ரெண்டு சேர்ந்து வஞ்சித்திருக்கிறாங்க. திருச்சியில் போலீஸாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ, சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.